ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு மொபைல பத்தாங்க பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M54 5G. ஒரே நிமிஷம், M54 இல்லைங்க, சாரி F54 5G. ஐயோ, ஒரே ஒரு நிமிஷம், நான் தெளிவா பார்த்துட்டு வரேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, அது ஒரே நீங்கள் சாம்சங் வந்து இங்கே சும்மா விளாண்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரே பேட்டர்ன் ரைட்ஸ், ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஒரே டிசைன் ஃபேட்டரில் M54 அட் அ டைம் ஒரே பேட்டர்ன் ரைட்ஸ் எடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் முதையே இங்கே F54 லான்ச் பண்ணிட்டாங்க. M54 வருமா வராதான்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைக்கி பார்க்க போகிறது F54 5G மொபைல் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பேஸ் வேரியன்ட் 8 256 GB, ஒரு 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. ஸோ ரெண்டு மொபைல் அட் அ டைம் லான்ச் ஆயிருந்தா நம்ம நல்லா கலாய்ச்சிருக்கலாம். பட் ஆனால் F54 மட்டும்தான் இருக்குது. M54 இதே பேட்டர்னோட தான், இதே கொஞ்சம் கூட எந்த ஒரு பிசுறு மாறலை, இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் அது ஓரத்தில் வச்சுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது F54 5G. இந்த மொபைல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த மொபைல் எதுக்கு எடுக்கலாம், இது மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா இதோட ப்ரைஸிங் ஒரு 30,000 ரூபாய்க்கு, ஏன்னா பயங்கரமான டீசர்லாம் பயங்கரமாக இருக்குது. ப்ரீ புக்கிங்லாம் பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணுங்கள், நல்லா இருக்கும், அப்படியே ஆக்ஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பில்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இருக்கட்டும், இருந்தாலும் F54 என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த இடத்துல அட்டகாசம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு மார்க்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸி F54 5G இந்த மொபைல் தான் இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8 256 GB, இதோட ப்ரைசிங் 29,999 ரூபா, 30,000 ரூபாய்க்கு ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. இதே பேட்டர்னோட, இதே டிசைன் ஃபேட்டரோட M54 சொல்லிட்டு இன்னொரு பேட்டர்ன் ரைட்ஸ் இருக்கு. பை தவே அந்த மொபைல் எப்போ இந்தியா லான்ச் ஆக போகுதுன்னு தெரியல. ரெண்டுமே ஒண்ணுமே வித்தியாசமே கிடையாது. இங்க எம், இங்க எஃப், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மீதிபடி ஒரு ஒரு விஷயமும் கிடையாது இந்த சீரீஸை பொறுத்தளவு. ஸோ பை தவே இந்த F54 5G ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேட்டர்னு பார்க்கும்போது, பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட், உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு டிசைன் ஃபேட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்லை கலர் வேரியன்ட் பார்க்கும்போது ரெண்டு கலரு, சில்வர் அண்ட் ப்ளூ. இந்த சில்வர் அண்ட் ப்ளூவில் ரெண்டுமே பரத்தலாக இருக்கு. அந்தவே அந்த சில்வர் கலரில் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படியதை செய்யுது. ஸோ பை தவே நீங்கள் கேஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு கேஸ்லாம் கிடையாது, நீங்கள் செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். பின்னாடி உங்களுக்கு பேட்டர்னில் பிளாஸ்டிக் பில்ட், அண்ட் தட் உங்களுக்கு டிட்டையான ஒரு சூப்பரான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கேர்வ்டு, சுற்றி சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்வ்டு. உங்களுக்கு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அழுத்தமும் இல்லாத அளவுக்கு கேர்வ்டான டிசைன் ஃபேட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த F14 5G. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் கிடையாது, சென்ட்ரல் ஒரு பஞ்சுக்குள் டிஸ்பிளேயோட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி F54 5G மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்பீங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.7 inch ஒரு சூப்பர் ஆம்லன் டிஸ்பிளே, இங்கே 120Hz ஸ்டப்பர் ஸ்டேட், ஃபுல் HD பிளஸ் 800 nit பிரைட்னஸோட இங்கே சென்ட்ரல் பஞ்சுக்குள்ள நீங்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ டிஸ்பிளே இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளாக இருக்கு. சாம்சங் டிஸ்பிளே இங்கே குறை சொல்லிக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை. ஏன்னா கலர் ஒரு ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், ஓவரால் சூப்பராகவே இருக்கு இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். ஸோ இதோட வெயிட் ஒரு 199 கிராம், திக்னஸ் 8.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, 4 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், அதுக்கு மேலே 1 UI 5.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், இங்கே வைஃபை 6, ப்ளூடூத் 5.3, NFC, சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், வாய்ஸ் ஃபோக்கஸ் நாக் செக்யூரிட்டி, இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டில் சாம்சங்கில் என்னென்ன எதிர்பார்க்குறோமோ எல்லாமே இங்கே F54 5G மொபைலில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். இங்கே பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் கிடையாது. ஸோ தனியாக செப்பரேட்டாக வாங்கிக்கணும். இதோட கேபிள் பார்த்தீங்கன்னா 25 W சார்ஜர் சப்போர்ட், ஃபுல் சார்ஜ் அதுக்கு ஒரு மணிக்கு மேலே ஆயிருது. பட் ஆன் ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 6000 mAh பேட்டரி, 1 day மேலே வேறு எனக்கு மாட்ரேட் யூஸ் இருக்கு, சூப்பராகவே வருதுன்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்டிமைஸ் இங்கே 1 UI 5.1 சூப்பராகவே இங்கே கொண்டு வந்திருக்காங்க பேட்டரியோட ஆப்டிமைஸ். அதனால சாம்சங் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரணமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப்போட இங்கே சாம்சங் கேலக்ஸி F54 5G கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்கே பார்க்க போகிறது கேமரா செக்மெண்ட். இங்கே இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இங்கே கேமரானே சொல்லிக்கலாம். ஏன்னா இங்கே ப்ரைமரி சென்சார் 108 MP வித் OIS சப்போர்ட், அடுத்து 8 MP அல்ட்ரா, 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்டில் 32 MP செல்ஃபி கேமரா, இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 4K வரைக்கும் வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ், அண்டு ஸ்டெடி மோடு, இங்கே OIS சப்போர்ட் இருக்கிறனால சேக்கிங் இல்லாத இமேஜ், அண்ட் EIS சப்போர்ட் வித் ஸ்டெபிலைசேஷன்ஸோட இங்கே சூப்பரான ஒரு கேமரா செக்மெண்ட்டோட இங்கே சாம்சங் கலாம் இறங்கிட்டானே சொல்லலாம். ஸோ 108 MP கேமரா எடுக்கிற ஷார்ட்ஸ் சூப்பராக டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. ஸோ இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே இருக்குது இதில் எடுக்கிற ஓவர் ஷார்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, இங்கே சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இங்கே கேமரா செக்மெண்ட்டில் ஆப்ஜெக்ட் எரேஸ், ஃபோட்டோ ரீமாஸ்டர், ஃபன் மோட், அஸ்ட்ரோ ஹைப்பர் லேப்,
அண்ட் ஸ்லோ மோஷன்ஸ், சூப்பர் ஸ்லோ மோஷன்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இங்கே சாம்சங் சைடில். ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் கேமரா செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க இந்த சாம்சங் கேலக்ஸி F54 5G. ஸோ இந்த மொபைலேருந்து எடுத்த ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது இங்கே ப்ராசஸர். இங்கே ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Exynos 1380 ஃபைனல் மார்க்கெட்டில் இந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஏற்கனவே நிறைய ஃபோன்ஸில் வந்த ப்ராசஸர் தாங்க, இந்த A54 அதுக்கு முன்னாடி இந்த F54 நிறைய ஃபோன்ஸில் இது மாதிரி இந்த ஃபோனில் நம்ம இந்த ப்ராசஸரோட நிறைய ஃபோன்ஸில் சாம்சங் சைடில் பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகனுக்கு எது யூக்குலா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 778G ப்ராசஸருக்கு யூக்குலா இருக்குங்க. ஸோ அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அளிக்கக்கூடிய வகையில் இந்த Exynos 1380 அது மட்டும் கிடையாது, இந்த இங்கேயும் இந்த 1UI நல்லாவே ஆப்டிமைஸ் அந்த ப்ராசஸரோட பண்ணியிருக்கறனால உங்களுக்கு சூப்பரான ஒரு லேகிங் இஷ்யூஸ் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க சாம்சங் சைட்லேருந்து. ஸோ F54 ஒரு இந்த ப்ராசஸர் உங்களுக்கு இந்த ஃபோனில் டே டு லைஃப்பில் லேப்டாப் ஜம்ப் பண்ணுறா இருக்கட்டும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது இந்த ஃபோனை பொறுத்தளவில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓவரால் இந்த சாம்சங் கேலக்ஸி F54 5G ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபோனை நீங்கள் கையில் 30,000 கொடுத்து இந்த ஃபோனை வாங்கிட்டீங்கன்னா எடுக்கும் போதே மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ஃபோனை கொடுத்துறாங்க, சார்ஜர் இருக்க போகிறது கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது, இதிலே மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக இருக்குது. என்னடா இவங்க இப்போ ஒன்றுமே கொடுக்காம வச்சுருக்காங்க, எல்லாமே தனித்தனியாக வாங்கணும், சார்ஜர் வாங்க போனால் 1500 வாங்குறியா, 2000 வாங்குறியா, கேஸ் கவர் அவன்கிட்ட வாங்க போகணும்னா 1000 வாங்குறியா, 1500 வாங்குறியா, என்னடா பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன இரிட்டேட்டிங்கோடு தான் அந்த ஃபோனை நம்ம ஓப்பன் பண்ணுவோன்னே சொல்லிக்கலாம். பைதவே அதெல்லாம் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பூட்டிங் ஆனோடனே டிஸ்பிளே பரத்தலாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய மேஷிவான டிஸ்பிளே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 800 nits ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட சூப்பர் ஆம்லன் டிஸ்பிளே, இங்கே கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் தார் மாதிரி. அது போக எப்பயும் போல் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் உங்களுக்கு வாய்ஸ் ஃபோக்கஸ், செக்யூரிட்டிக்காக நிறைய விஷயங்கள், அதே மாதிரி இங்கே அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்காது, மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னமும் சைட் மவுண்டனில் இருக்க ஒரு 30,000 செக்மெண்ட்டில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இந்த ஃபோனை பொறுத்தளவு. இருந்தாலும் ஒரு 200 கிராம் வெயிட், கொஞ்சம் வெயிட் கூடனால ஃபோன் ஒரு 6000 mAh பேட்டரிக்கு 8.4 mm கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. டிசைன் ஃபேக்டர் அப்புறம் 4 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட இங்கே மாஸ்க் காட்டியிருக்காங்க. 3.5 mAh கிடையாது, அது ஒரு நெகட்டிவ். அண்ட் தட் இது மாதிரி ஒரு ஏற்ற இறக்கத்தோட இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 1080 MP வித் OIS சப்போர்ட், 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 4K சப்போர்ட்டோட, அண்ட் தட் உங்களுக்கு நிறைய ஃபீல்ட் ஆஃப் வியூ கேமரா செக்மெண்ட்டில் நிறைய விஷயங்களோட இங்கே அவுட் ஆஃப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த F54 5G மொபைலை பொறுத்தளவு. அண்ட் தட் அவங்களோட ஓன் ப்ராசஸர் 1380 Exynos எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு டீல் ஃபோனுங்க. 30,000 ப்ரைசிங்னு பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. இருந்தாலும் பேஸ் வேரியண்ட் 8 256 GB வரைக்கும் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னதான் இருந்தாலும் 30,000 ஒரு ப்ரைசிங் கூடுதலாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்த்தோம்னா, அண்ட் தட் இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன், எனக்கு இந்த கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது, ஒரு 27,000 இந்த ஃபோன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீல், தம்ம டீல். அது சாம்சங் டிவைஸில் அது இந்த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு 27,000 கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கண்ணை முடிட்டு எடுக்கலாம், நீங்கள் எந்த ஒரு ஃபோனும் ரெஃபர் பண்ணவே தேவையில்லை, தாராளமாக எடுக்கலாம். இல்லை அது காட்டிலும் 30,000 போட்டு இந்த மொபைல் கண்டிப்பாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எடுக்க போகிறது கிடையாது, சாம்சங் ஃபேன் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு லவ்விங் ஃபீலிங்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து சூஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இந்த F54 5G மொபைலை பற்றி. இந்த மொபைலை பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இதில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.